ஹலோ மைடியா கிரிக் ஜூபிவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வர டெய்லி இந்த ஐபிஎல் 2025 பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா குமிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எத்தனை ரீடென்ஷன் அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதில் இப்போ வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்திருக்கு. ரெண்டு பேருமே வேர்ல்டோட கரண்ட் பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவங்க எப்படி மும்பையை விட்டு வெளில வருவாங்க, ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரான்சைஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் இயர் நடந்த ஒரு சம்பவம் நான் திருப்பி உங்க எல்லாருக்கும் அதை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா உள்ள வந்ததுனால பயங்கரமா அங்க வந்து நிறைய குருமாஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பவே வந்து ஒரு சில சோர்சஸ் சொல்லிட்டாங்க, இதுதான் ரோஹித்தோட கடைசி ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ்ல, அவர் வந்து வெளியில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்க இதுல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறதுல, இப்ப நீங்க ஒரு விராட் கோலி எடுத்துக்கோங்க, எம்எஸ் தோனி எடுத்துக்கோங்க, அவங்க வேற டீமுக்கு எல்லாம் போய் விளையாண்டா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. அது மாதிரிதான் ரோஹித் சர்மாவும், ரோஹித் போயிட்டு வேற டீம்ல விளையாடுறாரு அப்படிங்கறதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, மும்பை இந்தியன்ஸோட ஃபேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ மேபி அவர் வந்து அவருக்கு பிடிக்கலன்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருவாரு, அப்படி இல்லைன்னா விளையாட மாட்டாரு அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதே தான் நானும் இப்போ ஸ்டாண்டில் நிற்கிறேன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் அந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா ஐபிஎல் நான் கண்டிப்பாக ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன வேற டீமுக்கு எதுவும் போகிறாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ அவரை வந்து மும்பை ரீட்டைனே பண்ணியிருக்கலாமே பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் ஆனால் சோர்சஸ் செட் இல்லை, மும்பையோட ரீடென்ஷனில் ரோஹித் சர்மா இருந்தாலும் அவர் பர்சனலாக விரும்பலை திருப்பி விளையாடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே இதுதான் சூரியகுமார் யாதவுக்கும். சூரியகுமார் யாதவும் வந்து கேப்டன்சி எதிர்பார்க்கிறாரு போல். ஸோ அதனால் அவரும் வந்து வெளியில் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்குங்க, ஏன்னா இப்போ நீங்கள் ரோஹித் எடுத்துக்கோங்க, அவர் வந்து பெஸ்ட் கேப்டன் இன் ஐபிஎல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் வேற ஒரு கேப்டனுக்கு கீழே விளையாட வைக்கிறது அப்படிங்கிறது நடக்கலாம். ஆனால் அதோட டிரான்சிஷன் கரெக்டாக பொறுமையாக நடந்திருக்கணும், அது தப்பாக நடந்துச்சு. அதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவுக்கும். சூரியகுமார் யாதவ் இப்போ கரண்ட் இந்தியன் T20 கேப்டனாக ஆகிட்டாரு, இனிமேல் அவர் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு. அவரை வந்து நீங்கள் வேற ஒரு கேப்டன்சி கீழே விளையாட வைக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்காக இருக்கும். ஸோ அதனால ரெண்டு பேரும் வெளியில் வர போகிறாங்க. அவங்க எந்த டீமுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல, பிகாஸ் ஆக்ஷன் நடக்க போது ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு நாளில் போட்டி போட்டு எடுக்கிறது தான். ஓகே, இன்கேஸ் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து வேற வேற டீமுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எடுக்கிற டீம்ஸ் வந்து அவங்களை கேப்டன் ஆக்குவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸஸ் இருக்குது. ஏன்னா ரிஷப் பண்ட் வெளியில் வர போகிறாரு அப்படிங்கிற நியூஸும் கேள்விப்பட்டோம். ஸோ மேபி ரெண்டு பேரில் ஒரு ஆள் எடுத்து டெல்லியை கேப்டன்சி பண்ண விடலாம். RCB கேப்டன் தேவை, பஞ்சாப் கிங்ஸுக்கு கேப்டன் தேவை, நிறைய டீமுக்கு இது மாதிரி கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவை. ஸோ அதனால் வந்து எந்த டீமுக்கு வேணாலும் அவங்க எடுக்கப்படலாம். ஆனால் இவங்க ரெண்டு பேர் வெளியில் வர்றது கன்ஃபார்ம், அதில் ஒரு ஆளாவது வெளியில் வர்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்னு தான் நியூஸஸ் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீடென்ஷன் பாலிசியும் மும்பைக்கு அகெயின்ஸ்டாக தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 ரீடென்ஷன் தான் மேக்ஸிமம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற 10-11 பேருமே நல்லா இருக்காங்க. 3 ரீடென்ஷன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் உடையிறது கன்ஃபார்ம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சரி, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பற்றி எனவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட கிரிக் ஜிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அந்த பாஃபம் விஜய் மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.